ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. ஃப்ரம் விமன் கிரியேட்டர்ஸ் குரூப். ராஜேஷ்குமாரின் கருப்பு மல்லிகை 8. மிஸ் தர்ஷினி, உங்கள் எம்டி கேசவனோட அந்த வெளிநாட்டு பெண்ணை ஒரே ஒரு தடவை தான் பார்த்தீங்க இல்லையா? ஆமாம் சார். இட்ஸ் ஓகே. அவர் லஞ்சுக்கு புறப்பட்டு போகும்போது எத்தனை மணி இருக்கும்? 2 மணி. காரில் தானே போனார்? எஸ். செல்ஃப் டிரைவிங்கா இல்லை டிரைவர் காரை ஓட்டிகிட்டு போனாரா? ஹோட்டலில் எம்டி லஞ்ச் சாப்பிட்றதா இருந்தால் காரை அவரே தான் சார் ஓட்டிகிட்டு போவார். எந்த காரில் போனார்னு தெரியுமா? தெரியும். மாருதி ஜென். அவர் தன்னோட பர்சனல் வேலைகளுக்கு போகும்போது மாருதி காரை தான் யூஸ் பண்ணுவார். மாருதி என்ன மாடல்? ஜென் எல்எக்ஸ். கலர் என்ன? அட்லாண்டிக் ப்ளூ. கேசவன் வழக்கமாக எந்தெந்த ஹோட்டலுக்கு போவார்? ஹோட்டல் சோழா, ஹோட்டல் ராயல் சல்யூட். மத்தியானம் 2 மணிக்கு லஞ்சுக்கு போனவர் இந்நேரம் வரைக்கும் ஹோட்டலில் இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் குறிப்பிட்ட அந்த 2 ஹோட்டல்களுக்கும் ஃபோன் பண்ணி கார் பார்க்கிங்கில் கேசவனோட மாருதி கார் இருக்கான்னு என்குயரி பண்ணி பார்த்துடலாம். சொன்ன தனசேகர் தன் செல்ஃபோனை உயிர்ப்பித்து 2 ஹோட்டல்களையும் தொடர்பு கொண்டு பேசினார். 2 நிமிடங்களில் அப்படி எந்த காரும் இல்லை என்ற பதில்தான் கிடைத்தது. இப்போ என்ன சார் பண்ணுறது? இன்னும் 25 நிமிஷம்தான் இருக்குது. பத்ராச்சலம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அதுவரை அமைதியாக இருந்த சங்கீதா மெல்ல அழைத்தாள். அண்ணா. திரும்பினான் தனசேகர். என்ன சங்கீதா? அநாத குரங்கு என்ற வார்த்தைக்கு அது ஒரு இடமா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதே. அது ஏன் ஒரு காராக இருக்கக்கூடாது? காரா? ம், மாருதி கார். மாருதிக்கு இன்னொரு பேர் குரங்கு. தனசேகர் கொஞ்சம் கொஞ்சமாய் மலர்ந்து கொண்டிருக்க சொல்லி கொண்டிருந்தால் சங்கீதா, கேசவன் டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கிற கார் மாருதி. தீவிரவாதிகள் அந்த மாருதி காரை கடத்தி அதில் வெடிகுண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சிட்டியில் ஏதாவது ஒரு பகுதியில் நிறுத்தியிருக்கலாம். எத்தனை தடவை பேப்பரில் நாம் ரோட்டில் அனாதியாக நின்றுட்டுருக்கிற காரில் வெடிகுண்டு இருந்ததாக படிச்சிருக்கோம். அந்த அனாதன்ற வார்த்தையும் மாருதி காரையும் லிங்க் பண்ணி பாருங்கண்ணா. அநாத குரங்குன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடைக்கும். பிரமிப்பாய் சங்கீதாவை பார்த்தான் தனசேகர். சங்கீதா, கை கொடு. கொடுத்தாள். யூ ஆர் கிரேட். காக்கி யூனிஃபார்முக்கு தோணாத ஒன்று சுடிதார் போட்ட உனக்கு தோணியிருக்கு. அண்ணா, பாராட்டெல்லாம் அப்புறம். முதல்ல சிட்டிக்குள்ளே அட்லாண்டிக் ப்ளூ மாருதி ஜென் எல்எக்ஸ் கார் எந்த இடத்துல அனாதியாக நிறுத்தப்பட்டிருக்குன்னு ட்ரேஸ் பண்ணணும். இன்னும் 20 நிமிஷத்தில் ட்ரேஸ் பண்ண முடியுமா? பார்க்கலாம். எல்லா விங்ஸும் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டால் 10 நிமிஷத்துக்குள்ளே காரை கண்டுபிடிச்சு ஸ்பாட்டுக்கே போயிடலாம். சொன்ன தனசேகர் செல்ஃபோனுக்கு உயிர் கொடுத்து போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுக்க அந்த தகவல் ஒரு மின்சார கம்பியாய் மாறி சிட்டியில் சுற்றி கொண்டிருந்த ஆர்ஏஎஃப்க்கும் போலீஸ் ஸ்குவாடுகளுக்கும் பாய்ந்தது. சரியாய் 1 நிமிடம் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து சீஃப் கண்ட்ரோல் ஆஃபீஸர் சர்வோத்தமன் பேசினார். மிஸ்டர் தனசேகர், நீங்கள் கொடுத்த அந்த தகவல்களை வச்சு அந்த மாருதி காரை ட்ரேஸ் பண்ணிட்டோம். இஸ் இட்? கார் எங்கே இருந்தது? போட் கிளப் ரோடில் சேஃப்டி நெக்ஸ்ட் என்ற ஹவுசிங் யூனிட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரத்துக்கு கீழே கேள்வி கேட்பார் இல்லாமல் அனாதையாக நின்றுட்டு. வாட் அபவுட் கேசவன்? தெரியல. காரின் கண்ணாடி கதவுகள் 4 பக்கமும் ஏற்றப்பட்டிருக்கு. டோர் லாக்டு. கதவை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தா உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற பாம் வெடிக்க நிறைய சாத்தியம் உண்டு. காருக்குள்ளே பொருத்தப்பட்டிருக்கிற டைனமைட் எந்த மாதிரியான டைப்புன்னு தெரியாமல் விவகாரத்தை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. பாம் ஸ்குவாட் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க? காரோட எந்த பாகத்தில் வெடிகுண்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் 7 மணிக்கு 12 நிமிஷம்தான் இருக்குது. காரை ஸ்கேன் பண்ணி பாம் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவே 10 நிமிஷம் ஆகிடும். மீதி இருக்கிற 2 நிமிஷத்தில் பாம்பை டிஃப்யூஸ் பண்ண முடியுமா? ஸ்பாட்டில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துட்ருக்காங்கன்னே தெரியல. நீங்கள் ஸ்பாட்டுக்கு உடனே கிளம்பி போனால் பரவாயில்ல சார். போர்ட் கிளப் ரோடின் கடைக்கோடியில் ஒரு மரத்துக்கு கீழே ஹவுசிங் யூனிட்டை ஒட்டி அந்த மாருதி கார் அப்பாவித்தனமாய் நின்று கொண்டிருந்தது. பாம் ஸ்குவாடை சேர்ந்த 7-8 அதிகாரிகள் காருக்கு 2 அடி தள்ளியே நின்று டிடெக்டர்களால் காரின் எந்த பாகம் வெடிகுண்டை தாங்கி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முயற்சித்து கொண்டிருந்தனர். இன்னொரு குரூப் காரை மில்லி மீட்டராக ஸ்கேன் செய்து பார்த்து கொண்டிருந்தது. பாம் ஸ்குவாட் லீடர் ராம் வியர்த்து வழியும் முகத்தோடு வாக்கி டாக்கியில் ஆர்ஏஎஃப் அதிகாரியோடு பேசி கொண்டிருந்தார். எஸ் எஸ், திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். சேஃப்டி நெக்ஸ்ட் ஹவுசிங் யூனிட்டை ஒட்டி கார் நின்றுட்டுருக்கிறதுனால பாம் பிளாஸ்டானால் உயிர் சேதம் மிக கடுமையாக இருக்கும். கிட்டத்தட்ட 500 பேர் வசிக்கிற ஹவுசிங் யூனிட் அது. 100 பேரையாவது பலி வாங்கிடும். ஸோ ஹவுசிங் யூனிட்டில் இருக்கிற எல்லாரும் 2 தெரு தள்ளி இருக்கிற கல்யாண மண்டபத்துக்கு போயிடணும். ஒரு நாய்க்குட்டி கூட ஹவுசிங் யூனிட்டில் இருக்கக்கூடாது. எஸ் சார், பாதி பேர் வெளியேறி போயிட்டாங்க, மீதி பேர் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. டிராஃபிக்கை எல்லா பக்கமும் கட் பண்ணிட்டீங்களா? மெயின் ரோட்லேயே இப்போ டிராஃபிக் கிடையாது சார். 100 மீட்டர் சுற்றடிக்கு